மரிஸ் சார் கொஞ்சம் வார்மா நில்லுங்க சார் இன்ஸ்பெக்டர் வந்தா கத்துவாரு இல்லங்க எம் பையனும் இங்க எஸ்ஐயா இருந்தாரு தெரியும் சார் தெரியாமலாம் இல்ல நீங்க இங்க இருந்தா இன்ஸ்பெக்டர் எங்கள சத்தம் போடுவாரு போங்க சார் உங்களால நாங்க திட்டு வாங்கணும் சாரி சார் ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிரறேன் ஏ சார் ஒரு தடவை சொன்னா புரியாதா இன்ஸ்பெக்டர் வந்தா கேட்டு சொல்றேன் சார் போங்க சார் சார் ஒரே ஒரு சொல்றீங்க நின்றீங்க போங்க சார் பாருங்க ஐயா வந்தாரு போங்க கான்ஸ்டபிள் வாயா வணக்கம் சார் தப்படி இதுல பான் செட் இருக்கு உள்ள போய் மாத்திட்டு வா என்ன பாக்குற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சட்டம் ஒரு இருட்டற அப்படின்னு சினிமா டயலாக்லாம் சொல்லுவல்ல அதுக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் மானத்தை நாமளே வாங்க கூடாதுல்ல இதே ட்ரெஸ்ஸோட கோட்டு கூட்டி போக முடியுமா சொல்ல அதுக்காக தான் இது உன்னை விட காவல் துறை கண்ணியத்தை எப்படி காப்பாத்துற மாத்தியா போ போய் மாத்திட்டு வா சார் போ என்ன முறைக்கிற போ சார் இப்படி வாங்க சார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்கன்னு சொல்றேன்ல வாங்க வாங்க இந்த பக்கமா வாங்க சார் என்ன சார் இது என் பையன் கிட்ட பேச கூட விட மாட்டேங்கறாங்க ரொம்ப பயமா இருக்கு சார் ஒண்ணும் பதற்றப்படாதீங்க சார் உங்க பையன் தைரியமா தான் இருக்காரு நீங்களும் கொஞ்சம் தைரியமா இருங்க தம்பி வேற டியூட்டில இல்லையா இத வெச்சு இன்ஸ்பெக்டர் உங்களை அவமானப்படுத்துன்னு நினைப்பாரு அதனால நீங்க இப்ப வராதீங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் உங்க வீட்டுல நானும் ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிருக்கேன் சார் போலீஸ்காரனால தப்பா நினைச்சிடாதீங்க என்ன மாதிரி உங்க பையன் மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கத்தான் செய்யறாங்க என்னால எதிர்த்து போராட முடியல உங்க பையன் எதிர்த்து போராடினாரு அதான் இப்படி ஆயிட்டாரு மத்தபடி இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரியான ஆளுங்க ரொம்ப கம்மி என்ன பண்றது அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் சரிங்க சார் கவலைப்படாம போங்க வாங்க மாரிச்சாமி கான்ஸ்டபிள் ஐயா இத வாங்கிட்டு போ கொடுங்க இப்படி இந்த பக்கம் வா வாயா இந்த பக்கம் வாயா மாரி இப்ப கூட உனக்கு நல்லது பண்ணலாம் தான் இருக்கேன் இந்த கேஸ்ல நீ மாட்டிருக்கவே கூடாது ஆனா மாட்டிட்டேன் ஏன் மாட்டினன்னு தெரியுமா முதல்ல நம்ம சொந்த கேஸ்க்கு நாம போகவே கூடாது வேற ஒருத்தரை வச்சு கேஸ மூவ் பண்ண சொல்லிருக்கணும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கு என்கிட்ட நிறைய ஆள் இருக்காயா அதுல ஒருத்த மூலமா கேஸ் கொடுக்க வச்சு அந்த சோமுவ பிடிச்சு பிதுக்கி எடுத்துருக்கலாம்யா இப்போ உன் சொந்த மேட்டருங்கிறதுனால மாட்டிக்கிட்ட சோ இப்போ ஒன்னும் பண்ண முடியாது நீ உள்ள போறது போறதுதான் என்னடா இவன் நல்லது பண்றேன்னு சொன்னானே பெருசா உதவி பண்ணுவான்னு நினைச்சியா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ போய் சஸ்பென்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாதப்பா வேற ரூட் இருக்கு அப்படி பண்ணாதான் போலீஸ்ல பொழைக்க முடியும்னு நான் ஒரு ரூட் சொல்லி கொடுப்பேன் பாரு அதுதான் நான் பண்ற சகாயம் புரியுதா என்ன பண்றது நல்லா தான் வந்த நல்லா ரேங்க் எடுத்து வந்து இந்த சீட்ல உட்காந்த இன்னைக்கு பொழைக்க தெரியாம போயிட்டிய என்ன பண்ண போற இதுக்கப்புறம் இந்த சேருக்கு வேற ஒருத்தன் வரப்போறான் அவன் எத்தனாவது ரேங்க் எடுத்தானோ என்ன பாடுபடுத்த போறானோ யாருக்கு தெரியும் அதனால இனிமே நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் யா அதை விட்டுட்டு நின்ன இடத்துலயே ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படியே நில்லு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு எல்லாம் என் தலை விதிங்க வேற என்ன சொல்ல சொல்றீங்க சரி அத விடுங்க பேசி சரி பண்ணிரலாம் வாங்க சார் உள்ள போலாம் வாங்க பா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் போய் பாருங்க ஆ போங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் யார் நீங்க இப்ப எதுக்கு திபு திபுன்னு உள்ள வரீங்க என்ன ஊர்வலமா போறீங்க சார் நான் மாரியோட அப்பா சார் ஓ நீ தான் சாரோட அப்பா இல்ல சரி சரி மறந்துட்டேன் அம்மா என்ன கும்பல வந்திருக்கீங்க ஜாமீன் மூவ் பண்ணு சார் ஏங்க இதெல்லாம் சினிமா உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க
ஜாமீன்லாம் கோர்ட்ல தான் வாங்கணும் சார் அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அவர் கூட கொஞ்சம் பேசணும் என்னத்தை பேச போறீங்க நானே சொல்றேங்க இவர் மேல ஒரு தப்பும் இல்ல அட நிஜமா தான் சார் சொல்றேன் ஆனா மாட்டிக்கிட்டாரு வேற வழியே இல்ல யார் நினைச்சாலும் விட முடியாது இப்போ நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் ஆனா போலீஸ்க்கே ஒரு பிரச்சனைனா அவரே போய் அவர் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க கூடாது அது புரியாம தான் சாரே அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு பொண்டாட்டி ஃபோன் பண்ண உடனே ரத்தம் கொதிக்க தான் செய்யும் உடனே உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி பிரச்சனை என்ன சார் பண்ணலான்னு என்கிட்ட கேட்கணும் கேட்டா நாங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்போம் ஆனா சார் எங்களை கேட்காம அவர் இஷ்டத்துக்கு அவர் போயிட்டாரு போன இடத்துல பெரிய இஷ்யூ ஆகி அது சோசியல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு எனக்கு கமிஷனரே ஃபோன் பண்ணாரு சார் இவரை கைது பண்ண சொல்லிட்டாரு இனிமே என்னால ஒன்னும் பண்ண முடியாது சார் அந்த பையன் அவனாவே அடிச்சுக்கிட்டான் அந்த பொம்பளை கூட தானாவே தலைமுடியை களைச்சி விட்டுட்டு போய் சொல்லுது அப்படின்லாம் மாறி சொல்றாரு அது கரெக்ட் தான் நானும் அதெல்லாம் நம்புறேன் ஆனா அதுக்கான ஆதாரம் இல்லையே ஆனா இவர் அடிச்சதுக்கான ஆதாரம் தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு சார் உங்ககிட்ட பர்சனலா இத பத்தி பேசி சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் என்னால இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படி பண்ண முடிஞ்சா என்னோட ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு நான் பண்ண மாட்டேனா நீங்க எல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரணுமா என்ன தேவையே இல்லையே சார் நானே ஈஸியா முடிச்சு போயிட்டே இருப்பேன் ஆனா இது மேலிடம் வரைக்கும் போயிடுச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது வேணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியா தரேன் இந்த ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர்ங்கிறதுனால அதுவும் சொல்றேன் இப்போ கோர்ட்டு கேஸ்னு போகப்படுறது போகப்படுறதுதான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க என்ன பண்றீங்க அந்த பையன் சோமு அப்புறம் அந்த பொம்பளை பேர் ஏதோ சொன்னீங்களே ஆ பாஞ்சாலி அவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க வேற சொல்றீங்க நீங்க நேரா போய் ரெண்டு பேரையும் பார்த்து சமாதானம் பேசி கேஸ வாபஸ் வாங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சே போயிடும் கேஸையும் அப்படியே அமுக்கிடலாம் அது கலமங்க சார் இந்த கேஸ் பெரிய விஷயமானதுனால ஏசி இப்ப வந்துருவாரு அவர் வரப்ப நீங்க கூட்டமா நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு தான் பிரச்சனை முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க சார் தயவு செஞ்சு கிளம்புங்க சார் போங்க சார் கிளம்புங்க சார் சரிங்க சார் என்னங்க நீங்க அழாதீங்க அமைதியா இருங்க முடியல சார் முடியல என் பையன் எவ்வளவு பெரிய லட்சியத்தோட இருந்தான் தெரியுமா இந்த வேலையில சேரணும்னு வெறி அதுக்காக தன்னை தானே எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டான் தெரியுமா அவன் முதல் முதல்ல வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே நாங்க குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா அவன் ஸ்டேஷன்ல போலீஸா இருப்பான்னு பார்த்தா இங்க வந்து குற்றவாளியா நிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டேனால எப்படி சார் இருக்க முடியும் எங்களுக்கு புரியுதுங்க இந்த பாஞ்சாலி கையில கால விழுந்தாவது இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறோம் அட போங்க சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கையில உழறேன் கால உழறேன்னு சொல்றீங்க உங்களால தானே சார் இவ்வளவு ஏன் சார் இதெல்லாம் பண்ணீங்க என் பையனை அனுப்பியிருக்க கூடாது இல்லையா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சார் இத பாருங்க புரியுது சார் சொல்றத கேளுங்க நாங்க பேசி சரி பண்ணிடுறோம் சார் என்னத்த சரி பண்ண போறீங்க என் பையன் வாழ்க்கையை தான் நாசம் பண்ணிட்டீங்களே சார் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நாங்க நேர பாஞ்சாலிய பக்கத்தான் போறோம் நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க எப்படியும் உங்களோட மகனை வெளியே கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு என்னமோ சொல்றீங்க சார் போங்க பாக்கலாம் போங்க பாபு
பாப்பா பாஞ்சாலியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா. என்னங்க குதிக்குது. உங்க அம்மா கிட்ட வேணா போய் பேசி பாருங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா என்ன? ஏய் பாய் மூடி. எல்லாம் உன்னால தான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய தூக்கி ஏமல போட்டா என்னங்க அர்த்தம்? நான் தான் போய் உங்களை சாட்சி சொல்ல சொன்னனா? ஒழுங்கா அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். நீ தான் உங்களுக்கு பண காசு கட்ட வேணாம்னு சொன்னே. உன் பேச்சை கேட்டுட்டு நான் கட்டாம விட்டுட்டேன். இப்போ அந்த கிழவி அந்த வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடக்கும் முன்னாடியே ஜோசியமா தெரியும். தெரிஞ்சிருந்தா பணம் கட்டுங்கன்னு சொல்லிருப்பேன். சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்ன, கிழவிய கழுத்து நெரிச்சு கொல்ல வேண்டியதான். சுமார் எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குடா. அவங்க சைடுல இருக்கிற வக்கீல் யாரு என்னன்னு விசாரிச்சு வைங்க. நான் இப்ப வரேன். நம்ம ரெண்டு பேரும் போலாம். சரி, நான் அந்த வக்கீல் யாருன்னு பாத்துட்டு அப்பா நானும் வரேன். டேய் நீ இற, நான் முதல்ல போய் பாத்துட்டு வரேன். இவ்ளோ பண்ண பிறகும் நாங்க விலகி விலகி
அன்னைக்கு தள்ளடி இருந்தோம். இத காரணமா வச்சுக்கிட்டு அந்த பாபு பையனோட அம்மா ஓ கல்யாணத்தப்ப என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? நீ மணமேடையில கல்யாண பொண்ண உட்கார்ந்திருந்த அந்த கல்யாணத்தையே தான் கையில எடுத்துக்கிட்டு தான் சொல்றபடிதான் நடத்தணும்னு அந்த பர்வத பொம்பளை என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? ஒன்னா ரெண்டா எத்தனை அழிச்சாட்டியோ அவளை வெளியில போடின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்க மாட்டே எனக்கு. எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தேன். எதுக்குடி அவங்கதான் அப்படி கேடுகட்டுத்தனமா நடந்துக்கிறாங்கன்னா நாம அப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு தானடி விட்டு கொடுத்த. இங்க பாருங்க, நீங்க உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுங்க, இல்ல வேற என்னதே பண்ணி தொலைங்க. என் புள்ள எதுக்குடி அங்க அனுப்புனீங்க? ஒவ்வொரு வீட்லயும் போய் பஞ்சாயத்து பண்ணி அத சரி பண்ணிட்டு வரதுக்கு என் புள்ள நடியாளாடி? அவன அதுக்காக பெத்தி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல இருக்க மொத்த பிரச்சனையும் உங்க அம்மா தலைமையில தானடி இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு என் புள்ளைய அனுப்புனா என்னடி ஆகுறது? இப்பயாவது பரவாயில்ல, ஒரு பிரச்சனை அதனால ஸ்டேஷன்ல இருக்கா. எல்லா பிரச்சனையும் தீக்குறேன்னு போனா என்ன ஆவான்னு தெரியாது. இப்ப போயிட்டானே ஜெயிலுக்கு போறானே, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இவகிட்ட கேட்டா இவ அப்படியே கலகலான்னு பதில் சொல்லிடுவாளா? நம்ம புள்ளைக்கு நடக்க கூடாது நடந்து போச்சு, நீ தேவையில்லாத ஏதாவது கேட்டீனா இப்படிதான் அழுதுகிட்டு நிப்பா. இவகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சு உன் பிள்ளை கட்டி வச்சியோ எனக்கு தெரியல. பாட்டி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பேசாக்கிட்டு இருக்கீங்க? ஏய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்ப அவங்க சொல்றதுல என்ன குறை வந்துச்சு? எதுக்கு எடுத்தாலும் இந்த பாட்டி தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்கன்னு சொன்னல்ல. இப்ப இவங்க கேட்டதுல என்னடி தப்பு வந்திருக்கு? இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி புரிய வச்சோம், என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் போனதாண்டி மிச்சம். ஒரு நல்லதாவது நடந்திருக்குமா? இல்ல இவதான் நல்லது நடக்க விட்டுருக்காளா? அம்மா பாவம் அண்ணி என்னமா பண்ணுவாங்க அதுக்கு? ஒண்ணு பண்ண மாட்டாமா? ஒண்ணு பண்ண மாட்டா. நான் என்ன சொல்ல முடியும்? இவதான் அங்க அனுப்பி வச்சா இன்னைக்கு என் புள்ள ஜெயிலுக்கு போறேன்னா அதுக்கு இவதான காரணம். ஒன்ன பார்த்த ராசிதா வேலை கிடைச்சிருச்சுன்னு என் புள்ள சொல்லிட்டு தெரியுறா. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுமா? ஆனா அவன் இப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ பாட்டுக்கு உன் ஆத்தா வீட்டுல உட்கார்ந்துட்டு உசுப்பேத்தி அனுப்பிட்ட, அவன் பாட்டுக்கு நேரா அங்க போய் அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். இதோ இங்க வந்தாலே உங்க அக்கா காரி என்ன வீரப்பா பேசிட்டு போனா. நான் உங்க மகனை உடனே கூட்டிட்டு வரேன், என்ன நம்புங்க அப்படி இப்படின்னு சொன்னா இல்லடி. ஆனா என்ன நடந்துச்சு அவளுக்கு? என்ன வந்துச்சு? ஜெயிலுக்கு போறது என் புள்ள தானே? ஏண்டி சூர்யா, இதே உங்க அண்ணன் நடரா ஜெயிலுக்கு போயிருந்தா உங்க அக்கா காரி பாத்துட்டு சும்மா இருப்பாளா? ஐயோ அம்மா லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டு ஏதாவது முயற்சி பண்ணி அவனை வெளியில கொண்டு வந்திருக்க மாட்டா? உங்க வீட்டு பிரச்சனை தீக்க போய் தானடி இன்னைக்கு என் புள்ள ஸ்டேஷன்ல இருக்கா? ஆனா நீங்க எல்லாம் எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்ல? மாதிரியா இருக்கீங்க ஷாலினி, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ சரிம்மா. என்னாச்சுங்க, ஸ்டேஷனுக்கு போனீங்களா? நம்ம புள்ளைய பாத்தீங்களா? சொல்லுங்கங்க கேட்டுட்டு இருக்க. ஈஸ்வரி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? முதல்ல வந்தவரே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தண்ணி குடு. இந்தங்க தண்ணி குடிங்க. ஒண்ணு வேணாம் எடுத்துட்டு போ. என்னங்க என்னாச்சுங்க, ஏன் அழறீங்க சொல்லுங்க? சுரேஷ் என்னப்பா என்னாச்சு சொல்லுப்பா, எங்களை எல்லாம் பயமுறுத்தாத. அப்பா அழாதீங்கப்பா, என்னாச்சுப்பா சொல்லுங்க. எங்க உங்களை தானே கேக்குறோம், சொல்லுங்க என்னாச்சு? நம்ம புள்ள ஜெயிலுக்கு போறது உறுதியாயிடுச்சு. சரி